மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்க்குறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு நெய்சோறு செய்வோம். அது கல்யாணங்களில் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு அடுத்தபடியாக நெய்சோறு தான் செய்வாங்க. நம்ம அதே மாதிரி மெத்தடில் அதே டேஸ்ட்டில் இன்றைக்கி செய்வோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ சூப்பராக போய் செய்யலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. நம்ம இப்போது 1 கிலோ பாசுமதி ரைஸில் நெய்சோறு செய்வோம். அதுக்கு ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது அரிசி ஊற போடணும். இதை ஒரு தண்ணி பிடிச்சிக்கிட்டு இதை என்ன பண்ணணும்னா லேசாக பிசையணும். இதை ரொம்ப பிடிச்சி அழுத்தக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். இதை பாருங்கள், இந்த மாதிரி லேசாக. அப்புறம் இந்த தண்ணியை ஊற்றிடணும், நம்ம செடிக்கு ஊற்றிடுவோம். இன்னொரு தண்ணியை பிடிச்சிப்போம். அரிசி ஊற போட்டுட்டோம், இப்போது அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சட்டி ஏற்றிக்கோங்க. இதில் 200 கிராம் வெங்காயம் போட்டுக்கோங்க. 150 கிராம் நெய் ஊற்றிக்கோங்க. 100 கிராம் கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை கிராம்பு இலக்காய் லேசாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக வேண்டாம். இது ஒரு ஆஃப் கண்டிஷன் வர வரைக்கும் இதை நம்ம பாயில் பண்ணுவோம். இப்போ இந்த வெங்காயம் ஆஃப் பாயில் ஆகிடுச்சு, அந்த நேரத்தில் லேசாக கொத்தமல்லி போடுவோம். அடுத்தது புதினாவை போடுவோம். பச்சை மிளகாயை போடுவோம், 4 சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு போடுவோம், கொஞ்சம் லேசாக வதக்கிட்டு. அடுத்தது தக்காளியை போடுவோம். ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போடுவோம். நம்ம செய்கிறது பாஸ்மதி ரைஸ் 1 கிலோ, அதுக்கு வந்து 1.5 லிட்டர் தண்ணி இதில் ஊற்றுவோம். ஒரு தட்டை மூடிட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுருவோம். நல்லா இந்த மாதிரி கொதிக்கும் போது தட்டை திறக்கணும். இந்த கொதிலையே அரிசி ஊற போட்டு வச்சுருந்தோம்ல, நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஊற வச்சோம். இப்போது டோட்டலாக எல்லாமே தண்ணியை கொட்டிட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணி வடிகட்டிட்டோம். இந்த வடிகட்டின தண்ணியை அரிசியை இதில் போடுவோம். அடுப்பு ஃபாஸ்ட்லேயே இருக்கட்டும், சிம் பண்ணக்கூடாது. இந்த அரிசியை லேசாக கிண்டி விட்டுட்டு உப்பு டெஸ்ட் பண்ணோம். கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஒரு 1/2 டீஸ்பூன்னா சேர்த்துக்கிறேன் இதில். அவ்வளோதான். இப்போ இதை கிண்டி விட்டுட்டு தட்டை மூடிடுவோம். கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து பார்ப்போம். கொஞ்சம் நேரம்னா ஒரு 30 செகண்ட்ஸ். தட்டை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போது லேசாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஃபாஸ்ட்டாக கிண்டிங்கன்னா அரிசி உடஞ்சிரும். இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். இந்த அரிசிக்கும் தண்ணியும் லெவலாக இருக்கும்போது நம்ம தம் போட்டுருவோம். அவ்வளோதான். இந்த அரிசியும் தண்ணியும் லெவலில் வரும்போது அடுப்பை சிம் பண்ணிவிட்டு தட்டை மூடிடுங்க. இதுக்கு மேலே ஒரு வெயிட் வைப்போம். அவ்வளோதான், சிம்மில் ஒரு 10 நிமிஷத்துக்கு விடுவோம், தம் ஆகிடும். 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, இப்போ தம் ஆகிடுச்சான்னு பார்ப்போம். தம் ஆகிட்ட மாதிரி தான் தெரியுது. எடுத்து இப்படி பெரட்டி விடுங்க. இப்போ பாருங்கள், அரிசி குழையவும் இல்லை, அதே நேரத்தில் வெற வெறையாகவும் இல்லை. இது பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி எல்லா சைடையும் திருப்பி விட்டுருக்கோங்க. நான் என்னோடய லிங்கில் உங்களுக்கு தால்ச்சா தரேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இது கூட காம்பினேஷனாக தால்ச்சா செஞ்சு பாருங்கள். இப்போ இதை பிளேட்டில் சர்வ் பண்ணிப்போம். எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸி. நான் இதை வந்து ஒரு 1/2 ஹவரில் நான் ரெடி பண்ணிட்டேன். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும்
அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.